அன்னைக்கு திமுகவுல பரையர் சமூகம் அன்னைக்கு திமுகவுல அன்னைக்கு இல்ல அன்னைக்கு திமுகவுல பரையர் சமூகம் கட்சி தலைமையான அண்ணாவை ஓவர் போலீஸ் பண்ணி சத்யவாணி குப்தா அண்ணாவோட பவருக்கு ஈடாகி அன்னைக்கு பரைய சமுதாயம் தான் ரொம்ப விழிப்புணர்வாட்டு அட்டவணைப்புரி மக்கள் சமுதாயங்கள்ல ஒரு லீட் பண்ணியிருந்தது வந்து பெரியார் மண்ணில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக முடியுமா? சீஃப் மினிஸ்டராக ஒரு தலித்து வர்றதுன்னா தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு ஒரு பகற்கனவுங்கிற அளவுக்கு தான் இது இருக்குது. பட் காலங்கள் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி வருதுங்க நம்ம போக போக தான் பார்க்கணும். சட்டமன்ற கட்சித் தலைவராக தனபால வந்து பன்னீர் சொன்னாப்பில் எடப்பாடி அதை ஏற்றுக்கல. ஸோ கம்பல்ஷனில் பீகார் மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம். அப்படிப்பட்ட கம்பல்ஷன் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. யூபியில் என்ன சரியாக இருக்குது, இங்கே தமிழ்நாட்டில் அது சரியாக இல்லை. யூபி அரசியலை வந்து கன்ஷிராம் வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டார். திருமாவளவன் வந்து ஏன் ஒரு கிங் ஆக முடியாது? திருமாவளவன் வந்து பாசிட்டிவ் போலரைசேஷன் இல்லை. திருமாவளவனோட மூணு வெற்றியுமே பாமகவுக்கு எதிராக தான் வந்திருக்குது. இந்த அதான் பண்ணார், ஒரு முஸ்லீமை ஜெயிக்க வச்சார், ஒரு வன்னீரை ஜெயிக்க வச்சார். எஸ், முஸ்லீமையும் வன்னீரும் ஜெயிக்க வச்சதை நான் பாராட்டுறேன். எப்படி ஜெயிக்க வச்சார்? ஸ்டாலின் அணில நின்று ஜெயிக்க வச்சார். மாயாவதி ஏதாவது இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர் சொல்லியா ஜெயிக்க வச்சாங்க? 2016 அன்புமணி தனிச்சு போனார், அவர் சீட் ஜெயிச்சாரா? இல்லை. சீமான் வந்து மூணு தேர்தல் தனித்து நிற்கிறார், சீட்டு ஜெயிக்கிறாரு? இல்லை. ஆனால் இவங்களால 5% 7% எடுக்கும்போது திருமாவளவன் வந்து தனிச்சு போனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடெஸ்டாக காட்டினால ஒரு 5% ஓட்டோ எடுக்கலாம்ல? நிச்சயமா. அப்போ நான் திருமாவளவன்ட்டே சொன்னேன், நீங்கள் வந்து மூணாவது போனீங்கன்னா உங்களுக்கு வீக்கு, அதிமுக போச்சுன்னா நீங்கள் ஜெயிக்கணும், அல்லது அதிமுக ரெண்டாவதாவது வரணும், உங்கள் ஓட்டு உங்களை மீறி விஜயகாந்த் போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் திருமாவளவனை மீறி விஜயகாந்துக்கு தலித் ஓட்டு பாமக எதிர்ப்புலன்னு போகும்போது அந்த இடத்துல அந்த ஓட்டோட தன்மை. ஏன் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் போஸ்ட் ஜெயலலிதா ஏறால திருமாவுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஓட்டையே வந்துடக்கூடாது? அது திருமா தான் ப்ரூவ் பண்ணணும். ஒரு வேளையில் பாமக தனிச்சுக்கூடிய ஒரு சூழ்நிலை 24 வந்தால் விடுதலை சிறுத்தைகளும் தனிச்சு நின்று டெஸ்ட் பண்ணலாம். அவங்க அதோட இந்த சமூகங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோ முக ஸ்டாலினோ தலைவரை ஏற்றுக்கும் போது ஏன் திருமாவளவன் தலைவரை ஏற்றுக்க முடியாது? எடப்பாடி பழனிசாமி பட் அந்த ஓட்டு நெகட்டிவ் போலரைசேஷனில் வரக்கூடிய கேட்லிஸ்ட் ஓட்டு தான், இதுதான் உண்மை. அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு திருமாவளவன் போக முடியும். அதை டிஸ்ப்ரூவ் பண்ணும்போது ரெப்ரசன்டேட்டிவ் கிடைக்காது, எம்பி எம்எல்ஏக்கள் கிடைக்காது. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஃப்டிபி தமிழ். இன்று ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு சமூகம் சார்ந்த சில கேள்விகள் இருக்குது, தமிழ் அரசியல் சார்ந்த சில கேள்விகள் சார். சார், முதல் கேள்வி, பெரியார் மண்ணில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக முடியுமா? பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து திமுக. அது வந்து எம்பிசி அவங்க கலைஞர் கையில் இருக்குது, அவர் இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், அவங்க பிடிக்குள்ளே தான் இருக்குது, அவங்க கட்சிங்கிற லெவலில் இருக்குது. அடுத்து ஸ்டாலினுக்கு எதிராக யாருமே இல்லை. அப்படி இல்லாத போது தூரத்தில் இருக்கிறது எடப்பாடி, அதுக்கடுத்தால பன்னீர் செல்வம், ரெண்டு பேரும் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் தான். இன்னொன்று, 1%லேருந்து 7%ல வந்த மாதிரி அடுத்த கட்ட ஜம்பு வரும், மீண்டும் ஒரு 1லேருந்து 7 போனதே ஜம்பு தான், மீண்டும் ஒரு ஜம்பு பெரிய அளவில் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய சீமானும் தமிழ் தேசிய பொது அடையாளத்தில் இருந்தாலும் அவரும் ஒரு ஓபிசி தான். ஆக பாஜக முன்னிறுத்துறது அண்ணாமலை ஓபிசியை தான் முன்னிறுத்துறாங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டராக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து, காமராஜ் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும்போது பக்தோச்சலத்துக்கு பதிலாக கக்கனை வச்சுருக்கலாம். அவர் அதில் அவர் கணக்கு எதிரணியை சேர்ந்தவர் என்றாலும் கோஷ்டி சேர்க்காதவருங்கிற அடிப்படையிலையும் அக்செப்டபிலிட்டி திமுக முதலியார் கட்சிங்கிற ஒரு இமேஜில் இருக்கனால ஒரு முதலியாரை வச்சு அதை கவுண்டர் பண்ணுங்கிற எண்ணத்தில் அவர் பக்தர்ச்சலத்துக்கு தன்னோட ஆதரவை கொடுத்து முதலியார் தான் வந்தார். இதை தாண்டி இப்போ உள்ளதில் வந்து பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியிலே எஸ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காமராஜ் ஆட்சி காலத்திலேருந்து கக்கன் ஹோம் மினிஸ்டர் இருந்தார், இவங்க ஜோதியம்மாள் வந்து ஹெல்த்தில் இருந்தாங்க, பரமேஸ்வரம் ஹிந்து வெல்ஃபேர் சாரிட்டி என்டோமெண்ட்டில் இருந்தாங்க. இப்போ பவர்ஃபுல் மினிஸ்டருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஜெயலலிதா அவர் சபாநாயகரை வச்சுருந்தாங்கங்கிறது வந்து தனபால் சபாநாயகர் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோம். சபாநாயகர் ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி, பதவி ஜெயலலிதா வச்சுருந்தாப்பில். பட் அந்த அந்த கட்டத்துக்குள்ளே ஜெயலலிதாவுக்கு பிறகு திவாகரன் வந்து தனபால சொன்னார். காரணம், காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு பலமே இல்லாமல் காம்ப்ரமைஸ்ன்னு அவங்க சொன்னாங்க. சசிகலா தான் ஆரம்பத்தில் பேசினவங்க, பலம் இல்லாத இடத்துல
காம்ப்ரமைஸ் சொன்னாப்புல எடப்பாடி அதை ஏற்றுக்கல. இப்போ சட்டமன்ற கட்சித் தலைவராக தனபால வந்து பன்னீர் சொன்னாப்புல எடப்பாடி அதை ஏற்றுக்கல. ஸோ கம்பல்ஷனில் பீகார் மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம், அப்படிப்பட்ட கம்பல்ஷன் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஷெட்யூல் காஸ்ட் மேலும் பவர்ஃபுல்லாக வரணும், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அருந்ததியர்களுக்கு வந்து மோடி கொடுத்த முக்கியத்துவத்துக்கு பிறகு ரெண்டு ராஜ்யசபா டக்கு டக்குன்னு அதிமுகவும் திமுகவும் கொடுத்தாங்க. அருந்ததியருக்கு ஒரு முக்கியத்துவம் இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு ராஜ்யசபா வெளிமாநிலத்திலேருந்து வந்து முருகன் வந்து எம்ஓஎஸ்ஆர் இருக்கார், நல்ல போர்ட்ஃபோலியோ தான் கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு நல்ல முக்கியத்துவம் வந்திருக்குது. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவம், தேவேந்திர குல வேளாளர் அந்த பெயர் மாற்றத்தை பாஜக பண்ணி கொடுத்துருக்குது. பரையர் இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி நிறைய இன்டலெக்சுவல்ஸ் பரையர்ஸ் எண்ணிக்கும் அதிகம், பட் அவங்க இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் உரிய அரசியல் அதிகாரத்தில் பரையர் இல்லைங்கிறது தான் வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த சூழ்நிலை நீங்கள் சீஃப் மினிஸ்டராக ஒரு தலித் வர்றதுன்னா அதற்கான அரசியல் சூழ்நிலை இல்லை, எந்த தலித் தலைவர்களும் அதற்கான முன்னெடுப்புகளும் செய்யலை. கன்ஷிராம் யூபியில் முன்னெடுப்பு செய்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செய்யலை. நீங்கள் தலித் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னீங்கன்னா அஞ்சயா காங்கிரஸ் வந்து பொம்மை மாதிரி சீஃப் மினிஸ்டராக மாற்றும்போது ஒரு அஞ்சயாவை கொடுத்தாங்க. அடுத்தால ராஜஸ்தானில் தலித் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த காங்கிரஸ் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸை மாற்றக்கூடிய லெவலில் ஒரு தலித்து ஒரு சீஃப் மினிஸ்டருங்கிற லெவலில் அவங்க சில இதுகள் சில மாநிலங்களில் இவர் ஷிண்டே சுஷில் குமார் ஷிண்டே மகாராஷ்டிராவில் இருந்தாப்புல இப்படி சில மாநிலங்களில் காங்கிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இல்லை, நீங்கள் சொல்கிற உதாரணங்கள் எல்லாமே ஒரு டெல்லி தலைமையை வந்து அப்பாயிண்ட் பண்ண சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம், அது மக்கள் மத்தியில் மாயாவதி தான். அப்போ யூபியில் என்ன சரியாக இருக்குது, இங்கே தமிழ்நாட்டில் அது சரியாக இல்லை. யூபி அரசியலை வந்து கன்ஷிராம் வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டார். இன்று சொசைட்டி பிராமின் சோசியல் ஆர்டர்னு சொல்லுங்க, அதை ஒரு அந்த வார்த்தையை தான் சொல்வார். இட் பில்ட் அப்பான் ஹேட்ரட்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு ராஜ்புட்டுக்கும் பிராமின்ஸுக்கும் ஒரு ஹேட்ரட் இருக்குது, யாதவுக்கும் குர்மிக்கும் ஒரு ஹேட்ரட் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஹேட்ரடை மேலே இருக்கவங்க பயன்படுத்துவாங்க. இதில் பாட்டம் ஆஃப் சொசைட்டியிலேருந்து ஷாமார்க் கம்யூனிட்டியிலேருந்து அந்த டிவிஷனை வந்து பயன்படுத்தினார் கன்ஷிராம். லீடராக அசெப்ட் பண்ணது வந்து மாயாவதி மட்டும்தான் நான் கருதுகிறேன். மற்றவங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நேஷனல் பார்ட்டி நாமினேஷனாக தான் மற்ற லீடர்ஸ் இருக்காங்க. காரணம் அக்செப்டபிலிட்டிங்கிறது சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானது. அந்த கன்ஷிராம் உருவாக்கின அக்செப்டபிலிட்டி வந்து மற்ற ஜாதிகளுக்கும் கட்சிகளுக்கும் விரோதத்தை பயன்படுத்தி இவர் அதை டேக்ஃபுல்லாக அப்ளை பண்ணி அசர்ட்டிவாக ஏறி வந்துட்டார். அந்த ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லைங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல லாகாக்களை கொடுக்கறதுக்கே சிக்கல்னு சொல்லும்போது எப்படி சீஃப் மினிஸ்டருங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி தான். ஜெயலலிதா கூட அந்த இடத்துல வந்து ஒரு டம்மியாக இருந்த 11 இடத்துல இருந்த பன்னீர்செல்வத்தை தான் வச்சார். என்றாலும் அவர் வந்து இடைநிலை சாதியை தான் ஜெயலலிதா அந்த இடத்துல ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு பகற்கனவுங்கிற அளவுக்கு தான் இது இருக்குது. பட் காலங்கள் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி வருதுங்க நம்ம போக போக தான் பார்க்கணும். இப்போ தான் அடுத்த கட்ட அரசியல் அதிகார பாய்ச்சலில் இந்த மக்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்துட்டுருக்குது. புதிய கட்சிகள் வந்து நமக்கு புதிய கிளைண்டாட் வந்து இந்த மக்களை வச்சு தான் நாம் முன்னேற முடியும்னு நாம் தமிழர் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் முன்னெடுத்த அரசியல் பண்ணாலும் கன்ஷிராம் பாணி அரசியலை சீமான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அவரோட ரிவோல்ட் வந்து மற்ற மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகளில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். அது வந்து கூடுதலான ஒரு அதிகாரத்தை கொடுக்குமே தவிர ஒரு சீஃப் மினிஸ்டராட்டு வந்து ஒரு அட்டவணை பிரிவினர் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து மிக மிக குறைவாக இருக்குதுன்னு நான் கருதுறேன். ஓகே சார், நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதில் வந்து ஒரு பேர் நீங்கள் வந்து சொல்லலையா வினவத்தோடு, நீங்கள் திருமாவளவன் பேரை வந்து நீங்கள் சொல்லவே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆனது திருமாவளவன் கேட்டலிஸ்ட்டை வச்சு அவர் அந்த தரப்பு வந்த ஓட்டு தான் அவர் சீஃப் மினிஸ்டர் உட்காந்து நீங்கள் நல்லா தெரியும். திருமாவளவன் வந்து ஏன் ஒரு கிங்காக முடியாது? திருமாவளவன் வந்து பாசிட்டிவ் போலரைசேஷன் இல்லை கன்ஷிராம் மாதிரி. நான் அதை திருமாவளவன் செய்திருக்கலாம், பட் அதை அவர் கோட்டை விட்டுட்டார். கோட்டை விட்டுட்டாருன்னா அவர் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவ்வளோதான் போக முடிஞ்சுது. அவருக்கு ஓட்டு பாமக இந்த பாசிட்டிவ் போலரைசேஷனுக்கு எதிரான நெகட்டிவ் போலரைசேஷன் கேட்டலிஸ்ட்டாக தான் அது இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட 3 வெற்றியுமே பாமகவுக்கு எதிராக தான் வந்திருக்குது. பட் திருமாவளவன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் போல்ஸாக களத்துக்குள்ளே நிற்க முடியுமா? அது வந்து இல்லை. அந்த அளவுக்கு திருமாவளவன் பாசிட்டிவாக தன்னை கன்சாலிடேட் பண்ணலை. ராமதாஸ் கன்சாலிடேட் பண்ணியிருந்தால் கூட ராமதாஸுக்கு வன்னியரை கொண்டு வரல என்ன ஃபிளான்னா அவரால் வன்னியரை விட்ட ஒரு நான் வன்னியருக்கு, அதாவது ஒரு உடையாருக்கோ ஒரு யாதவருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது தான், அவருக்கு தனிச்சு நிற்கும்போது பண்ண முடியாது தான் அவருக்குள்ள ஒரு இடர்பாடு.
திருமாவளவன் வந்து அந்த இடர்பாடை ஓவர் கம் பண்ணி தலித்தை கன்சாலிடேட் பண்ணி நான் இந்த தொகுதியில் முஸ்லீமை ஒன்று ஜெயிக்க வைப்பேன். இந்த அதான் பண்ணார், ஒரு முஸ்லீமை ஜெயிக்க வச்சார், ஒரு வன்னீரை ஜெயிக்க வச்சார். எஸ், முஸ்லீமையும் வன்னீரும் ஜெயிக்க வச்சதை நான் பாராட்டுறேன். எப்படி ஜெயிக்க வச்சார்? ஸ்டாலின் அணில நின்று ஜெயிக்க வச்சார். மாயாவதி ஏதாவது இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர் சொல்லியா ஜெயிக்க வச்சார்? ஒரு பிராமணரையும் நிறைய பிராமணர்களை ஜெயிக்க வச்ச மாயாவதி இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர் சொல்லியா ஜெயிக்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் இந்த கணக்கு வர நீங்கள் வந்து இப்போ சொல்றீங்க திருமாவளவன் ஸ்ட்ரெங்க்தே பாமக எதிர்ப்பு ஓட்டுக்கான சார், இந்த நரேட்டிவே அவர் அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்குது. ஏன்னா நான் உண்மையை சொன்னேன், விரோதமே உண்டு. ரவிக்குமார் இஸ் ராங். அன்புமணி தனிச்சு போனார், அவர் சீட் ஜெயிச்சாரா? இல்ல. சீமான் வந்து மூணு தேர்தல் தனிச்சு நிற்கிறார், சீட் ஜெயிக்கிறாரா? இல்ல. ஆனா இவங்களால 5% 7% எடுக்கும்போது திருமாவளவன் வந்து தனிச்சு போனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடெஸ்டா காட்டலாம்ல, ஒரு 5% ஓட்டம் எடுக்கலாம்ல. நிச்சயமா திருமா அப்படி ஒரு மூவ் எடுத்தாருன்னா அது வந்து திமுக அணியை பெருசா பாதிக்கும். ஆனா திருமாவுக்கும் அது வெற்றியை கொடுக்காது. திருமான் பெற்ற இவங்களுக்கும் வெற்றியை கொடுக்கல, அன்புமணிக்கும் சீமானுக்கும் வெற்றி கொடுக்கல. ஆமா. அப்போ பட் இன்னைக்கு வந்து அவங்க ஃபோல்ஸாக நிற்கிறாங்கல்ல. இப்போ திருமா வந்து நீங்கள் திமுகவோட இல்லை, அவங்க 2016 பொசிஷன்லேயே திமுக சுருக்க வைப்பாங்க. ஒரு உங்களுக்கு 1% ஓட்டு, ஒரு 6 MLA இல்லை ஒரு 2 MP இந்த லெவல்லே தான் இருக்கு. அடுத்த கட்ட திருமாவோட வளர்ச்சி வந்து திமுக தடுக்க தான் பார்ப்போம். எந்த கட்சியும் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும்னா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் அன்புமணியை சீஃப் மினிஸ்டர் சொல்கிறேன்னு திரும்ப அவர் முடிவெடுக்கலாம். ஆனால் அதுக்கு தக்கன உள்ள ஒரு நடவடிக்கையை பாமக பண்ணலை. நான் தலித் முன்னணி பண்ணி அந்த திருமாவளவன் சொன்னாலே அதை ஏற்றுக்கிட மாட்டாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, எப்படியாவது விஜயகாந்த விருத்தாசத்தை தோக்கடிக்கணும்னு திருமா நினச்சார். அப்போ திருமாவே அங்கே நிற்கலாங்கிற ஒரு எண்ணத்தை எம் நடராஜன் பெரிய அரசியல் சாணக்கியர், நான் அவருக்கு எதிராக களமாடி இருக்கேன். அவருக்கு ஒய்ஃப் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக விடாமல் செய்ததில் எங்கள் டீமோட பங்கு பெருசு. ரெட்டையில் அவங்களுக்கு கிடைக்காம பண்ணதில் சசிகலா புஷ்பாம அவங்க மூலமாக வழக்கெல்லாம் தொடர்ந்து பொதுச் செயலாளராட்டு சசிகலா வரவிடாமல் பண்ணதெல்லாம் எங்கள் பங்களிப்பு மிக பெருசு. நடராஜனுக்கு எதிராக பண்ணோம். பட் நடராஜன் மிகப்பெரிய ஒரு அரசியல் அறிவாளி தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. விஜயகாந்த் ஜெயித்துருவாருங்கிறதுக்காக திருமாவளவன் இருக்கணும்னு சொன்னாப்பில். பட் ஜெயலலிதா திருமாவளவனுக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விஜயாந்துக்கு எதிராக இருக்கிறதுக்கு விரும்பல. அதிமுக தான் நின்றுச்சு. பையன் அப்போ நான் திருமாவளவன்ட்டே சொன்னேன், நீங்கள் வந்து மூணாவது போனீங்கன்னா உங்களுக்கு வீக்கு, அதிமுக போச்சுன்னா நீங்கள் ஜெயிக்கணும் அல்லது அதிமுக ரெண்டாவதாவது வரணும். உங்கள் ஓட்டு உங்களை மீறி விஜயகாந்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் திருமாவளவனை மீறி விஜயகாந்துக்கு தலித் ஓட்டு பாமக எதிர்ப்புலன்னு போகும்போது அந்த இடத்துல அந்த ஓட்டோட தன்மை பாமக எதிர்ப்பு தானே தவிர திருமாவளவன் கண்ட்ரோலையும் மீறி பாமக எதிர்த்து விஜயகாந்துக்கு போச்சு. இந்த இடம் தான் விஜயகாந்துக்கு விஜயகாந்த் ஒரு பெரிய அப்லிஃப்டை கொடுத்து திருமாவளவன் ஒரு வீக்னஸை கொடுத்தது. நானே திருமாவளவன்கிட்ட அதை பேசினேன். திருமாவளவன் தான் என்ன சொன்னார், என்ன நிற்க சொல்கிறாங்க நடராஜன் சொல்கிறாருன்னு. நல்லதுன்னே ஆனால் நடராஜன் சொன்னால் ஜெயலலிதா கேட்பாங்கங்கிறது எனக்கு டவுட்டு. கடைசியாக வந்து திருமாவளவன் அங்கே நிற்கலை. திருமாவளவன் நின்று இருந்தாருன்னா விஜயகாந்த் ஜெயித்திருக்க மாட்டார். தலித் கன்சல்டேஷன் திருமாவளவன் நோக்கி வந்திருக்கோம், விஜயகாந்த் ஜெயித்திருக்க மாட்டார். திருமா ஜெயித்திருக்கலாம் அல்லது அந்த டாக்டர் பாமகால உள்ள அந்த டாக்டர் வன்னியர் டாக்டர் ஜெயித்திருக்கலாம். இந்த முடிவு வந்திருக்கும். பட் திருமாவையும் மீறி திருமா அணி அதிமுக அணியை மீறி விஜயகாந்துக்கு பரையர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களோட மெயின் இது ஆன்டி பிஎம்கே தான். இதைத்தான் ரவிக்குமாருக்கும் எனக்கு வந்து கருத்து வேறுபாடு. திருமாவுக்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், ரவிக்குமார் வந்து ராமதாஸுக்கு நெருக்கமானவர், நாங்கள் சேர்ந்தாலே 90 சீட்டு ஜெயித்தணும்னு 2011 போனார். அது எலிதாவோட நட்பாகி திருமாவளவன் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டார். ராமதாஸ் கூட 3 சீட்டு வந்துட்டார், 30 சீட்டுக்கு திருமாவளவன் வாஷ் அவுட் ஆகிட்டார். ஏன்னா அவர் சமுதாயம் அதை ஏற்றுக்கல. இன்னும் சொல்ல போனால் அது கொலோக்கியலாக சொல்லணும்னா நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தான் கிராமத்தில் வந்து திருமாவளவன் ராமதாஸ் கூட்டணியை பரேசம்ப மக்கள் பார்த்தாங்க. அப்போ இந்த இடம் தான் ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இடம். அந்த சிக்கலை ஏற்படுத்தினதில் பாமகவின் பங்கு பெரும்பங்கு. ஏன் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் போஸ்ட் ஜெயலலிதா ஏறால திருமாவுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஓட்டையே வந்துடக்கூடாது? அது திருமா தான் ப்ரூவ் பண்ணணும். இதுவரை திருமா ப்ரூவ் பண்ணது 3 தடையும் பாமக எதிர்ப்பு ஓட்டாக தான் கேட்லிஸ்டாக ப்ரூவ் பண்ணார். மற்றபடி ப்ரூவ் பண்ண முடியல. நான் இன்னொரு எக்ஸாம்பிள், பாமக எதிர்ப்பையும் விஜயகாந்த் திருமாவையும் மீறி விருத்தாச்சலத்தில் எடுத்தாருங்கிறத நான் பண்ணுறேன். ஸோ இந்த வாக்கின் தன்மை இப்படி தான் இருக்குது. நான் இது வந்து காலேஜ் ஸ்பேடஸ் ஸ்பேடுன்னு உண்மையை தான் சொல்கிறேன். முதல்ல விடுதலை சிந்தைகளே முதல்ல இதை உணரலை. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இதை உணரலை. வன்னியர் பறையர் ஒற்றுமைக்கு ரவீந்திர சாமி எதிராக இருக்காங்கிற ஒரு புள்ளியை தான் எனக்கு எதிராக பரப்பிட்டு இருந்தாங்க. தென் மாவட்டத்திலேருந்து வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமையை கெடுக்கிறான் ரவீந்திர சாமி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படி கெடுக்கலை. அவங்க வந்து ஒன்றா சேர முடியாத காரணம் அங்கே உள்ள சூழ்நிலையும்
ராமதாஸ் உருவாக்கின நான் தலித் மூமெண்ட் தான் ஒரு காரணம். அதுதான் ராமதாஸ் இன்னும் வர சொலண்டு சொலண்டு தோல்வி வளையத்தை கொடுத்துட்டு இருக்குது. அது கரெக்டாக அவங்க போயிருக்கலாம் ஆரம்பத்தில் உள்ள புள்ளியிலே போனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை ரெண்டு சமூகங்களுக்கும் வந்திருக்கும். அது அவங்க செய்யலை. அவங்களே வந்து ஈஸி கோயிங், தனிச்சுன்னா ஜெயிக்க முடியாது, திமுகவோட சேர்ந்து ஜெயித்துருமா ஓகே நல்லதுங்கிற புள்ளியில் தான் பாமகவும் நகர்றாங்க. விடுதலை சிறுத்தைகளும் வின் வின்ன ஏன் கொலைக்கணும், திமுக கிட்டன்னு நம்ம ரெண்டு எம்பி சீட்டு ஜெயிக்கிறோம், இதை நம்ம ஏன் கொலைக்கணுங்கிற மாதிரி தான் போகிறாங்க. அவங்க தங்களோட பலத்தை காட்டுறதுக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கோ இதுவரை முயற்சி பண்ணலை. ஒருவேளையில் பாமக தனிச்சு நின்னா அப்பொழுது திமுக ரெண்டு சீட்டு கொடுக்கலன்னா விடுதலை சிறுத்தைகள் தன்னோட முடிவை மாற்றி தன்னோட பலத்தை காட்டி ஒரு பெரிய சக்தியாக வளர்றதுக்கான முயற்சியை செய்யலாம். அதற்கான பாமக தனிச்சு நிற்கு எனக்கு அந்த இடத்துல வருது. பாமக எப்படியும் நிற்க சார் பிரச்சனை இல்லை. இப்போது பிஜேபி சொல்கிற ஹிந்துக்களாக ஒன்றிணையம்னு, சீமா சொல்ல தமிழக ஒன்றிணையம், ஏன் திரும்ப போல்டாக நமக்கு வந்து ஏன் தலித்துக்களாக ஒன்றிணையம், இந்த திராவிட கட்சிகள் நமக்கு என்ன கொடுத்தாங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க, திமுக அதிமுக அரசியல் பெருசாக தலித்துக்கு எம்பவர் ஆகலைன்னு. இப்போ நம்ம எம்பவர் ஆகி நமக்கான இதுன்னு வரலாமே. இப்போ வந்து இத்தனைக்கும் நீங்கள் இன்னொரு இதுன்னு சொல்லிக்கிங்க, தலித் ஓட்டிங் பாப்புலேஷன் அதிகம்னு. அப்படி இருக்கும் ஏன் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருக்கு பலன் தராது? நிச்சயமாக அவர் ஓட்டை பிரித்தாருன்னா அது பாமக வெற்றிக்கு வழிவகுக்குது. பாமகவுக்கும் இவங்களுக்குள்ள அந்த அரசியலில் பாமகவின் வெற்றியை தலித்துகளுக்கு எதிரான வெற்றி மாதிரி கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு நல்லுறவை அவங்க ஏற்படுத்தினாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு மோதல் போக்கு இல்லாத அளவுக்கு போகும். அந்த மோதல் போக்கு நீயானானான்னு இருக்கும்போது வந்து அரசியல்வாதிகளே தங்களுக்கு லாபமாக தான் அதை பயன்படுத்துகிறாங்க. காமராஜ் வந்து பரேசம் வந்து தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி 52, 57, 62 இவங்க தான் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியவங்கன்னு அவர் வந்து அரசியலை பண்ணாப்புல. அதற்கு பிறகு திராவிட இயக்க அரசியலில் வந்து ஓபிசி அதர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாங்க. பரேர்களோட அந்த முக்கியத்துவம் வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சிது. இப்போ ஒரு தனித்தன்மையோட திருமாவளவன் ஒரு தலைவராக இருந்தாலும் கூட 100க்கு 100 பாசிட்டிவாக வந்த வன்னிய பாமக போலரைசேஷனுக்கு எதிரான போலரைசேஷனாக தான் இருக்குது. இதை உடச்சி பாசிட்டிவ் போலரைசேஷனாக காட்ட வேண்டியது திருமாவுக்கு ஒரு பொறுப்பு தான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதை பயன்படுத்தி ஒரு வெற்றி கூட்டணிக்கு பாமக போயிடும். ஓகே, எனக்கு தொழில்நுட்பத்தில் இவங்க வாக்கை பாய்க்காட் பண்ணாங்க, பாமக வெற்றி பெற்று 99 அரக்கோணம் வெள்ளூர் எல்லாம் 176,000 பிரித்தாங்க, பாமக அங்கே வெற்றியை பெற்றது. ஆக 2 எலெக்ஷனில் அவங்க ஓட்டை பிரித்ததுனால பாமக வெற்றி பெற்ற பிறகு வன்னியர் போலரைசேஷன் வன்னியர் வெற்றிக்கு எதிராக பாமகவின் வெற்றிக்கு எதிராக பரையர் போலரைசேஷன் திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் போலரைசேஷன் வந்து அதுக்கு எதிரணியில் வந்தது. இதுதான் இன்னைக்கு போயிட்டுருக்குது. ஒரு வேளையில் பாமக தனிச்சுனக்கூடிய ஒரு சூழ்நிலை 24 வந்தால் விடுதலை சிறுத்தைகளும் தனிச்சு நின்று டெஸ்ட் பண்ணலாம். அவங்க அதோட 2 சீட்டு ஸ்டாலின் கொடுத்தாருனா அதை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இப்போது வன்னியர்கள் வந்து எங்களுக்கு விசிக்கு எப்படி போனோம்னா நாங்கள் பாசிட்டிவ் ஓட்டு போடுறோம்னு நிற்கிறாங்க. ஏன் இவங்க மட்டும் ஏன் அப்படி நாங்கள் ஆன்டி வன்னியர் சொல்ல ஆன்டி பாமகன்னு நிற்கும்போது பாமகவும் அவங்க ஓட்டு நாங்கள் தனிச்சு போனாலும் வருதில்லை, இப்போ ஏன் விசிக்கேக்கு அந்த மாதிரி வருது வரமாட்டேங்குது? இப்போ வந்து விசிக்கே தான் அதுக்கு முடிவு பண்ணணும். 3 முறை வெற்றியும் பாமகவுக்கு எதிரான போலீஷன் தான் கிடச்சிருக்குது. இப்போ அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு அலையன்ஸ் வாய்ப்பு இல்லைனாலும் கூட தனிச்சு போட்டியிடும் சொல்லக்கூடிய கட்சினாலும் கூட பறைய சமூகத்தை வந்து முன்னிலைப்படுத்தி பொது தொழில் ஆதித்தமிழர் அயோத்திதாச பண்டிதர் ரெட்டைமலை சீனிவாசன் ப்ரொஜெக்ஷன் அம்பேத்கர் ப்ரொஜெக்ஷன் நாம் தமிழர் வர்றது வந்து பறையர் சமூகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸாக தான் இருக்குது. அவங்க தமிழ் தேசியம்னு சொல்லி வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தி வனக்காவலன் வீரப்பன் தென் பொன்பரப்பி தமிழரசன் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் புலவர் கலைய பெருமாள் தமிழ் தேசிய கருத்திலையும் முன்னோடின்னு அவங்களெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. இப்போ ஆனைமுத்து போன்ற திராவிட இயக்க முன்னோடியாக இருக்கக்கூடிய வன்னியர்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணி போனாலும் கூட நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தா பறைய சமூகத்தை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள்னு பறைய தான் அடித்தான் ஒன்றே அடித்தான்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் தமிழர் வந்து அரசியல் கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறாங்க. இது வந்து ஆஸ்பிரேஷன் உள்ள கம்யூனிட்டிக்கு 100% உள்ள கம்யூனிட்டிக்கு கன்சிராம் பாணியில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல். இந்த அரசியல் வந்து பறைய சமூக அரசியலுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் வந்து விடுதலை சிறுத்தை உள்ள வன்னியரசு போன்றவங்கள்லாம் நம்ம ஓட்டுக்கு சீமான் போட்டியாக வர்றாங்கன்னு ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க. அது அப்படி தான் இருக்க முடியும். அரசியல் களத்தில் யாரும் தங்களோட பேசு தங்களை விட்டு போகிறத விரும்ப மாட்டாங்க. இது ஒரு பொதுத்தள மெயின் ஸ்ட்ரீம் கட்சி வந்து பறைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறது வந்து இந்த சூழ்நிலையை பறைய சமூகம் அரசியல் அரங்கத்தில் தன்னுடைய அதிகாரத்தை எப்படி விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி செய்து அதில் வெற்றி பெற போகிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் சமூகங்கள்னு பார்த்தீங்கன்னா பறைய சமூகம் இருக்காங்க, தேவேந்திர குல இருக்காங்க, அருந்தேய சமூகம் இருக்காங்க.
இந்த சமூக இந்த பழைய சமூகத்தை மற்ற பெரும்பான்மை தலித் சமூகத்தின் ஆதரவு ஏன் திரும்ப பெற முடியல? இந்த சமூகங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோ முக ஸ்டாலினோ தலைவரை ஏற்றுக்கும் போது ஏன் திருமாவளவன் தலைவரை ஏற்றுக்க முடியாது? இப்போ எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், ஸ்டாலின் எல்லாமே வந்து பொது தளத்துக்குள்ள வந்த ஒரு தலைவர். திருமாவளவன் வந்து ஒரு இளையபெருமாள்கிட்ட இருந்த அந்த வன்னியர் சங்க எதிர்ப்போடு இளையபெருமாள்கிட்ட இருந்த அந்த கன்சல்டேஷனை கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் எடுத்துக்கிட்டு முன்னெடுத்து மேலே கொண்டு போகிறார் விடுதலை சிறுத்தைகள். அப்படி இருக்கும்போது வந்து இந்த கம்யூனிட்டியோட அரசியல் தன்னம்பிக்கையும் அரசியல் முன்னெடுப்பும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே நின்றுது. மிகப்பெரிய சமுதாயம் ஒரு அடையாளத்துக்குள்ள ஒரு ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதனால் ஒன்றும் சாதாரணமாக கருதல. ரெண்டு எம்பியை பெற்ற ஒரு சமூக பின்னணியில் உள்ள ஒரு கட்சின்னா பாமக மட்டும்தான். பாமகக்கு பிறகு ரெண்டு எம்பியை பெற்றிருக்க சமுதாயம் வந்து வன்னிய சமுதாயத்துக்கு பிறகு ரெண்டு எம்பியை பெற்றிருக்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். பட் இந்த வளர்ச்சி வேகம்ங்கிறது வந்து அவங்க ப்ரூவ் பண்ண ஓட்டின அளவை பார்த்தா இதற்கு மேலேங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதற்கு மேலே அவங்க வளரணும்னா முதல்ல ப்ரூவ் பண்ணணும். வடக்கை வந்து ஒரு 15% ஓட்டு அவங்க ஒரு தொகுதிக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 15 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க நினச்சா ஒரு செங்குந்தர் எம்எல்ஏ ஆக்க முடியும், ஒரு உடையார் எம்எல்ஏ ஆக்க முடியும், ஒரு வன்னியர் எம்எல்ஏ ஆக்க முடியும், ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ ஆக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ட்ரான்ஸ்ஃபர்பல் ஓட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இதுங்க வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் போலரைசேஷன் ஓட்டு தான். ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன், எனக்கும் ரவிக்குமாருக்கு இதில் மாறுபட்ட கருத்து நிறைய உண்டு. யாரையும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணணும், யாரையும் குறைச்சி மதிப்பிடணும் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. திருமாவளவன் வெற்றி வீரருங்கிறத நான் ஆணித்தரமாக 2009 2019 ஏன் அளவுக்கு சவுண்டாக பேசுனது யாரும் கிடையாது. பட் அந்த ஓட்டு நெகட்டிவ் போலரைசேஷனில் வரக்கூடிய கேட்லிஸ்ட் ஓட்டு தான், இதுதான் உண்மை. அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு திருமாவளவன் போக முடியும். அதை டிஸ்ப்ரூவ் பண்ணும்போது ரெப்ரசன்டேட்டிவ் கிடைக்காது, எம்பி எம்எல்ஏக்கள் கிடைக்காது. 5% ஓட்டை நீங்கள் 5% ஓட்டுனா வடக்க 15% ஓட்டு வந்துடும். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாற்றலாம். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு திருமாவளவன் தயாரா இல்லையே? அவர் தயார் இல்லாத போது அதுக்கு தக்கன தானே ஸ்டாலின் டீல் பண்ணுவார். பட் ஸ்டாலின் இப்போ நல்லா டீல் பண்ணுறாரு, கருணாநிதியோட பெட்டராக டீல் பண்ணார். காரணம் அரசியல் சூழ்நிலை அந்த அளவுக்கு திருமாவளவனுக்காக கனிந்து இருக்கிறதும் உண்மை. ஒரு இதுவரை இல்லாத முக்கியத்துவத்தை திருமாவளவன் பெற்றிருக்கிறாரு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி தொடரும்னு ஸ்டாலின் சொல்கிறாருன்னா லாபகரமான கூட்டணி, குறைஞ்ச சீட்டு, நிறைஞ்ச வாக்குங்கிறதுல ஸ்டாலின் திருப்தியாக தான் அதை பண்ணுறாரு. துரைமுருகனை மீறியும் சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள்னு சொன்ன திராவிட இயக்க முற்போக்கு கட்சியிலேருந்து பிற்போக்குத்தனமாக பேசக்கூடிய துரைமுருகனை மீறி இந்த இம்பார்ட்டன்ஸை திருமாவளவனுக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயாவதினு ஒரு கட்டத்தில் பிஜேபியாவது காங்கிரஸாவது நான் சொல்கிற ஆள் தான் இந்த ஜெயிக்கும், நான் அவங்க எந்த ஆட்சி வரும்னு டிக்டேட் பண்ணுற அளவுக்கு இருந்தாங்க ப்ரைம் மினிஸ்டர்ஸ். வாஜ்பாயே நம்ம எது எதிர்த்தாங்கன்னு வாஜ்பாய் ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட திருமா வந்து ஏன் ஒரு ஸ்டாண்ட் ஆன்டி பிஜேபின்னு அந்த ஸ்டாண்ட்லேயே ஸ்ட்ராங்காக இருக்குது அவருக்கு ஒரு மைனஸ்ன்னு பார்க்குறீங்களா? பிஜேபியாவது காங்கிரஸ் எங்களுக்கு யார் பெனிஃபிட் பண்ணுறாங்க? அந்த நீங்கள் சொல்லிங்களே ஒரு கன்சினாம் சொன்ன ஃபேமஸ் எங்களுக்கு யார் டாய்லெட் கட்டி கொடுக்குறாங்களோ அவங்க தான் பெற்று அந்த மாதிரி இப்போ ஸ்டாண்ட் எடுக்காத ஒரு மைனஸ் இருந்து அது காரணம். இந்த இதோட இதே வந்து பாமக எதிர்ப்புங்கிறதுல வந்தது தான். ப்ளஸ் அதை தாண்டி இன்னொரு கட்டத்தை கொண்டு போனோம்னா பாஜக எடுத்தால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் பாக்குகள் நிற்கும், அம்பேத்கரை தலித்ஸ் நம்ம கூட நிற்பாங்கன்னு இன்னொரு வீபம் அவர் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதில் 20 வருஷமாக பாஜக இதில் ஸ்டெடியாக நிற்கிறாரு. 99 தாண்டி 2001 பாஜகோட நின்றதை வச்சு நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. 20 வருஷமாக பாஜக எதிர்த்து களத்தில் நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்துடலாம். அந்த நம்பிக்கை கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டர்ஸுக்கும் அவர் மேலே வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்குக்கு அதையே பேசிகிட்டு இருக்கிறது வந்து விதண்டாவாதம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் என்னாலும் அதை அப்படி இருந்தாலும் சுட்டி காட்டுறதுக்காக தான் பண்ணேனே தவிர, பட் 20 வருஷமாக கிரெடிபிலிட்டியோட பாஜக எதிர்ப்பு நிற்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இதற்கிடையில் 10 வருஷத்துக்கு முன்னே பாமக கூட சேர்ந்தார், என்னாச்சு? ஒரு சீட்டு கூட வரல. பாஜக கூட 2001 நிற்கும்போது கூட ஒரு சீட்டு ஜெயித்த, அந்த தோல்வி வழியில் ஒரு சீட்டு ஜெயித்த. பாமகோட நிற்கும்போது வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னா உங்கள் ஓட்டோட தன்மை என்ன, யாருக்கு எதிரான உங்கள் ஓட்டுங்கிறது தானே ஃபேக்ட். உங்கள் ஓட்டு வன்னியர் ஐடென்டிட்டிக்கு பாமகவுக்கு எதிரான ஓட்டு, பாஜகவுக்கெல்லாம் எதிரான ஓட்டு கிடையாது. அது ஒன்றும் பட் நீங்கள் பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணி அந்த ஓட்டோட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டையும் சேர்த்துக்கக்கூடிய அரசியலை நீங்கள் பண்ணுறீங்க, அவ்வளோதானே தவிர உங்களோட அடிப்படை ஓட்டு பாஜக எதிர்ப்பாளர்கள் கிடையவே கிடையாது. பரையர்களோடும் பாஜக எதிர்ப்பாளர்கள் கிடையாது. பாமகவுக்கு எதிராக உருவான போலரைசேஷன் தான். 20 வருஷமாக நீங்கள் இதை கூட அடிஷ்னலாக யாரை சேர்க்கணும்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இந்து ஜாதியை சேர்க்கக்கூடிய கன்சிரா மாதிரி பட்ட சேர்க்கக்கூடிய கோரி குர்மி ராஜ்பர் இந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடிய தன்மைக்குள்ளே நீங்கள் போகாமல் இந்த சமூகங்கள்லாம் நம்மளை ஏற்றுக்கிட மாட்டாங்க,
அப்பர் காஸ்ட் இந்துஸான முதலியாரெல்லாம் நம்மகிட்ட ஒன்றும் நல்லா இல்லை, யூபி ஸ்டைலில் இல்லைங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்டின்ஸ் தான் நம்மளை இன்னொரு இந்து ஜாதியோட நம்மளை கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தான் ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் ஆன்டி பிஜேபி ஆகிட்டு போகிறீங்க. உங்கள் ப்ராக்டிக்கல் டிசிஷன் உங்களுக்கு உங்களோட யதார்த்த சூழ்நிலத்துக்குன்னு நீங்கள் போகிறீங்க. ஐடியாலஜிக்கலி எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. பறையர் மறையர் ஆதி பிராமணர் சொல்லக்கூடிய அவங்கள வந்து நீங்கள் ஆன்டி பிஜேபியாக பண்ணுறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட, விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள அரசியலில் பிற இந்து சமூகங்கள் அவங்கள ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக அவங்கள வராத போது கிறிஸ்தவ முஸ்லீம் வருவாங்கன்னா யார் தன்னோட வருவாங்களோ அவங்க கூட களமாடுறது அவங்களுக்கு லாபகரமானது. இன்னும் அந்த ஓட்டு வந்து திருமாவனுக்கு ஒரு வின்னிங் ஓட்டை கொடுக்குது. கடைசியாக கூட அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த கன்சால்டேஷன் தான் அவரை சிதம்பரத்தில் வெற்றி பெற வச்சுட்டு, ஸோ அது அவருக்கு சூட் ஆகுது. அந்த வழியில் அவர் போயிட்டு இருக்கிறாரு. வாழ்த்துக்கள். ஓகே சார், இவ்வளோ அந்த திருமா பற்றியான கேள்விகள் பதில் தருவது. ரொம்ப நன்றி சார். நன்றி.